அஸ்மத் குருபியோ நமஹ. திருக்கூடல் திவ்ய தேசத்தை அனுபவிச்சுருக்கோம். அதில் ஸ்தல வரலாறில் ஒரு தடவை கடுமையான மழை உயிர்களை காக்க எண்ணிய பெருமாள் நான்கு வகையான மேகக்கூட்டங்களுக்கு ஆணையிட அந்த அவை இந்த ஸ்தலத்தில் இந்த திருக்கூடல் திவ்ய தேசத்தில் நான்கு மாடங்களைப் போன்று விண்ணில் நின்று மழையை தடுத்து மதுரையை காத்ததால் நான்மாட கூடல் என்றும் கூடல் என்றும் இந்த ஸ்தலம் பெயர் பெற்றது. பாண்டிய மன்னன் ஆரியவிரதன் என்பவன் வைகையில் நீராடி தன் கரத்தால் அர்க்கியம் விட நீரை எடுத்தபோது அதில் ஒரு குட்டி மீன் ஒன்று இருந்ததினால மீன் சின்னத்தையே தன் கொடியில் கண்டான் என்று கூறுவர். இந்த திருக்கோயிலுக்கு மேலே விண்ணில் பறந்த பிருத்து சக்கரவர்த்தியின் விமானமும் கூடலழகரின் அருளால் தடைப்பட்டதால் அவனும் கீழே இறங்கி பெருமானை வழிபட்டு சென்றதாக கூறுவர். இந்த ஸ்தலத்தில் மாமரங்கள் மிகுதியாக இருந்ததால் மாங்காடு என்னும் பொருளில் ஆம்ரவனம் என்று பெயரும் பெற்றது. இங்கே தங்கி தபஸ் பண்ண மாமுனிவர்களை காலநேமி என்ற அசுரன் துன்புறுத்த அவர்கள் எம்பெருமானை சரணடைந்து அந்த பெருமான் அஷ்டாங்க விமானத்தில் தோன்றி தன் சக்கரப்படையால் அசுரனை அழித்து முனிவர்களை காத்ததாக வரலாறு. அப்போது சக்கரத்தாழ்வார் உண்டாக்கிய திருக்குளம் சக்கரத்தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. புலஸ்தியர் என்ற முனிவர் இந்த இடத்திலே தபஸ் பண்ணி விஸ்ரவஸ் என்ற மகனை பெற்றதாகவும் அம்பரீஷர் என்ற மன்னன் தபஸ் பண்ணி முக்தி பெற்றதாகவும் ஸ்தல சரித்திரம் கூறுகிறது. மலையத்வஜ பாண்டியன் அகஸ்தியரால் தான் பெற்ற விமானத்தில் சென்றபோது திருமாலரின் சோழமலை எம்பெருமானால் ஆட்கொள்ள பெற்ற அழகர் மலையில் எம்பெருமானுக்கு பணி செய்ய அதனால் மகிழ்ந்த கள்ளழகர் மதுரையில் நல்லாட்சி புரியுமாறு அவனுக்கு ஆணையிட எம்பெருமான் அருளால் பார்வதி அவனுக்கு திருமகளாக பிறக்க உரிய வயதில் அவளை சிவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் என்றும் ஸ்தல வரலாறு கூறுகிறது. எம்பெருமான் மத்ஸ்யாவதாரம் என்ற மீன் வடிவு கொண்டு அவதரித்த போது அப்பெருமானை முதன் முதல் சிறு மீனை மீனாக கண்டவன் சத்ரவிரதன் என்ற பாண்டிய மன்னன். அவன் ஒரு நாள் கிருத்தமாலா என்ற வைகை நதியில் வழிபாட்டுக்காக நீரை கையில் எடுக்க எம்பெருமான் சிறு மீனாக தோன்றினான். அதனை திரும்பவும் மன்னன் நதியில் விட அது மன்னனுடன் பேசத் தொடங்கி அவன் கமண்டலுவிலும் பின்பு வளர்ந்து பெரிய அண்டாவிலும் தன்னை விடுமாறு செய்து பின்பு அதுவும் போதாமையால் கூடல் நகர குளத்தில் விடுமாறு செய்து பின்னும் வளர்ந்துவிட பெருங்கடலில் விட்டுவிடலாம் என்று மன்னன் நினைக்க அங்கேயும் தன்னை விட வேண்டாம் என்று மன்னனை கெஞ்சி பெரிய வடிவு கொண்டு நின்றது. இதனை மகரும் வளரும் அளவில் பவ்வம் அடைய ஒற்றனைத்தனை என்று நவமணி மாலையில் சுவாமி தேசிகன் அப்போதுதான் மீனின் செயல் எம்பெருமானின் திருவிளையாடல் என்று உணர்ந்த மன்னவன் மீனை நோக்கி மீன் உருக்கொடி இவன் விளங்குகின்ற நீ தேன் இமிர் துளவு அணி தெய்வநாயகன் என்று மச்சாவதாரம் செவ்வை சூடுவார் பாகவதம் சொல்கிறது. எம்பெருமானும் அவனுக்கு அருள் செய்பவனாய் அன்றி முதல் ஏழாம் நாளில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழியும் என்றும் உலகிற்கு இன்றியமையாத பொருட்களுடன் ஒரு படகில் மன்னனை ஏறச் சொல்ல படகு நிலை குலையாமல் இருக்க தன் ஒற்றை கொம்பில் படகை கட்டிவிடுமாறும் தான் ஸ்ரீமன் நாராயணன் என்பதையும் மன்னனுக்கு புலப்படுத்தினான். சத்யவிரதனும் அந்த வண்ணமே செய்து எம்பெருமான் அருளுக்கு பாத்திரமாகி வைவஸ்வத மனு என்று பெயர் பெற்று உயிர்ந்தார் என்பர். அத்தகைய எம்பெருமான் கூடலழகராய் விஸ்வகர்மா அமைத்த அஷ்டாங்க விமானத்தில் கூடல் மாநகரில் கதலீவனத்தில் கிருத்தமாலா என்ற நதிக்கரையில் அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளியிருக்கும் நிலையை ஸ்தல புராணம் கூறுகிறது. மூன்றடுக்காக உள்ள இந்த கோயில் விமானத்தில் முதலடுக்கில் அமர்ந்த திருக்கோலமும் மூன்றாம் அடுக்கில் கிடந்த திருக்கோலத்திலும் இடையில் உள்ள தலத்தில் நின்ற திருக்கோலத்திலும் ரொம்ப அழகாக எம்பெருமான் விளங்குகிறார். பாண்டிய மன்னர்களால் ஆளப்பெற்ற திருக்கூடலின் தலைவராகிய இந்த பெருமான் பெரியாழ்வாரால் மங்களாசாசனம் செய்ய பெற்று மகிழ்ந்தவர் என்று திவ்ய சூரி சரித்தம் கூறுகிறது. திருமங்கையாழ்வார் பாடிய திருஸ்தலம் 9-10, 2-5 இதோ உறையூர் என்ற திவ்ய தேச பாசுரத்தில் இதையே திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் இந்த பாசுரமும் சேர்ந்து அதை அனுபவிக்கலாம். அதில் திருமங்கை ஆழ்வார் சொன்னது
கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றம் அன்ன பாழியம் தோளுமோர் நான்குடையர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மாகடல் போன்று உளர் கையில் வெய்ய ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர். இது வந்து இந்த கூடலூர் என்று ஆச்சாரியர்கள் அனுபவித்துள்ளனர். பிள்ளப்பெருமாள் ஐயங்காரும் வாழ்விப்பான் எண்ணமோ வல்வினையில் இன்னம் என்னை ஆழ்விப்பான் எண்ணமோ அக்தரியேன் தாழ்விழா பாடல் அழகார் புதுவை பற்றபிரான் கொண்டாடும் கூடல் அழகா நின் குறிப்பு அப்படின்னு ரொம்ப அழகாக பிள்ளப்பெருமாள் ஐயங்காரும் அனுபவிக்கிறார். குறைவில்லாத தமிழ் பாசுரங்களை கொண்டு பெரியாழ்வாரால் போற்றப்பெறும் திருக்கூடல் என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் அழகனே, உன் திருவுள்ள கருத்து அடியேனை நல்வாழ்வில் நிலைநிறுத்துவதா அல்லது கொடிய வினைகளில் ஆழ்ந்து கிடக்கச் செய்வதா என்பதை நான் அறியாமல் உள்ளேன். வாழ்விப்பான் எண்ணமோ வல்வினையில் இன்னம் என்னை ஆழ்விப்பான் எண்ணமோ அக்தரியேன் அடியேன். அஸ்மத் குருபியோ நமஹ. தன்யோஸ்மி.